கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மருத்துவமனைகளையுமே அந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்களுக்கு படுக்கைகள் ஆக்சிஜன் தேவை இருக்கக்கூடிய படுக்கைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய வாலாஜாசாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அதே நிலைதான் நடிக்கிறது. மொத்தம் இந்த மருத்துவமனையில் 437 ஆக்சிஜன் வசதி உள்ள படுக்கைகளும் தீவிர சிகிச்சை படுக்கையாக 190 படுக்கைகளும் உள்ளன. சாதாரண படுக்கைகளாக 100 படுக்கைகளும் உள்ளன. மொத்தம் இந்த 727 படுக்கைகளில் ஒரு ஆக்சிஜன் படுக்கையும் இங்கே தற்போது காலியாக இல்லை. அதே போல தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனைத்தும் நிரம்பியிருக்கின்றன. வெறும் 6 படுக்கைகள் சாதாரண படுக்கைகள் மட்டுமே காலியாக இருக்கின்றன. மேலும் வரக்கூடிய தொற்று இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக மூச்சு வாங்கக்கூடிய அந்த சுவாசிக்கும் திறன் வந்து குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகளுக்கு மாற்று ஏற்பாடாக மருத்துவமனைக்கு கீழாகவே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரத்தில் ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்கள் மூலியமாக ஒரு 60-70 படுக்கைகள் ஏற்பட செய்யும். அந்த இயந்திரங்கள் மூலியமாக அந்த நபர்களுக்கு ஆக்சிஜன் ஆனது கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிய நபர்கள் ஏறனும் உள்ளே வராமல் இருப்பதற்காக அந்த மருத்துவமனையினுடைய வளாகத்தில் பாதுகாவலர்கள் நிற்கப்பட்டு அவர்கள் ஆம்புலன்ஸ் வழியாக வருவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கின்றனர். மற்றபடியாக வரக்கூடிய வெளி நோயர்கள் அதாவது புதிதாக வரக்கூடிய கொரோனா தொற்று உடையவர்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படுவதில்லை. மாறாக அவர்களுக்கு மருத்துவமனை சார்பாக அமைக்கப்பட்டு வல்லவன் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்க நகர அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொரோனா ஸ்கிரீனிங் சென்டர் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை மையத்தில் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவமனையின் தேவை இருந்தால் மட்டுமே அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகின்றனர். தற்பொழுது இந்த மருத்துவமனையில் படுக்கை வசதிகளும் குறைவாக இருக்கும் காரணத்தினால் புதிய தொற்றுநர்கள் யாரும் வரவில்லை. மேலும் ஏற்கனவே சிகிச்சை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆபத்தான கட்டத்திலிருந்து கடந்து மீண்டும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்த நிலையிலும் அந்த படுக்கைகளை விட்டு வீட்டுக்கு செல்ல மறுக்கின்றனர். அதே வேளையில் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த கொரோனா மருத்துவ சிகிச்சை கூடிய கொரோனா ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மையங்களுக்கோ அல்லது கோவிட் கேர் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மையங்களுக்கோ அவர்கள் செல்வதற்கு மறுக்கின்றனர். இதன் காரணமாகவே ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கக்கூடிய வசதியானது குறைவாக இருக்கிறது. அந்த இடங்களில் ஆக்சிஜன் வசதி தேவைக்கூடிய மேலும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த படுக்கையில் ஏற்படுத்தி கொடுப்பதிலும் ஒரு சுணக்கம் ஏற்படுவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு உடனடியான சிகிச்சை வழங்குவதற்காகவே அந்த செறிவூட்டு மையத்திற்கு மூலமாக அந்த ஆக்சிஜன் சப்ளை ஆனது கொடுக்கப்பட்டு வருகிறது.